உங்களது தேவைக்கேற்ப. இது வந்து ஒரு மிகவும் இலகுவான ஒரு விடயம்தான். மின்சாரம் அடிக்கடி நாட்டில் தடைப்படுகின்றதுனால வீடு இருளில் மண்டி கிடக்காமல் இப்படி ஒரு சின்ன ஒரு முயற்சியினை நீங்கள் மேற்கொள்ளலாம். என்னதான் நாட்டில் தட்டுப்பாடுகள் ஏற்பட்டதாலும் அதற்கு மாற்று வழிகளை கண்டுபிடித்து வாழ்ந்து காட்டியவர்களான் தமிழர்கள். மிக இலகுவான ஒரு வழிமுறை தான். அதாவது உங்களிடம் ஒரு 12 வோல்டேஜ் பேட்டரி மின்கலம் ஒன்று இருக்குமாக இருந்தால், உங்கள் இந்த கேபிளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு 4 சோடி வயர் இருக்கின்றது. இதுதான் இந்த லைட். இது வந்து எல்இடி லைட். இதே போல் 10 லைட் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்தி இயங்கக்கூடிய ஒரு லைட் தான் இது. ஆகவே இதை நீங்கள் பயமில்லாமல் போடலாம். இந்த மின்கலத்திலிருந்து கரண்ட் எடுத்து தான் நாங்கள் இந்த வீட்டில் வந்து லைட் எரிய வைக்க போகின்றோம். இது பாருங்க, இதுதான் அந்த டிசி ஜாக் மேல். வணக்கம். தற்பொழுது இலங்கையில் மின்சார தடை அடிக்கடி ஏற்படுவதனால பொதுமக்கள் மிகப்பெரிய அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றார்கள். நான் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கின்ற நேரம் கூட கரண்டை கட் பண்ணியிருக்கின்றார்கள். அதனால் சற்று இருட்டாக இருக்கின்றதை நீங்கள் பார்க்கலாம். சரி, இந்த கரண்டை கட் பண்ணுவதனால இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னு சொல்லி சொன்னால், இரவில் வீட்டில் லைட் போடுவதற்கு மின்சாரம் இல்லை. குறிப்பாக லைட்டுக்கு பதிலாக மெழுகுதிரியை பலரும் பயன்படுத்துகின்றார்கள். அதேபோல் பலர் குப்பி விளக்குகள், அதாவது மண்ணெண்ணையில் எரியக்கூடிய குப்பி விளக்குகள் போன்றவற்றை வீட்டுக்கு ஒளியேற்றுவதற்கு பயன்படுத்துகின்றார்கள். தற்பொழுது வந்து இவை இரண்டுக்கும் தட்டுப்பாடு இருக்கின்றது. குறிப்பாக மெழுகுதிரி நாளுக்கு நாள் வெளியேறி கொண்டு போகின்றது. அதே போல் மண்ணெண்ணைக்கும் பல இடங்களில் தட்டுப்பாடு இருக்கின்றது. என்னதான் நாட்டில் தட்டுப்பாடுகள் ஏற்பட்டதாலும் அதற்கு மாற்று வழிகளை கண்டுபிடித்து வாழ்ந்து காட்டியவர்களான் தமிழர்கள். சரி, நான் இப்பொழுது உங்களுக்கு என்ன சொல்ல போகின்றேன் என்று சொல்லி சொன்னால், மிக இலகுவான ஒரு வழிமுறை தான். அதாவது உங்களிடம் ஒரு 12 வோல்டேஜ் பேட்டரி மின்கலம் ஒன்று இருக்குமாக இருந்தால், அதனை பயன்படுத்தி உங்கள் வீடு முழுவதும் ஒளியை ஏற்படுத்துவது எவ்வாறு என்று சொல்லித்தரப்போகின்றேன். ஒரு இலகுவான வழி தான். அதுக்கு தேவை வந்து இதே போல் ஒரு கனெக்ஷன் கேபிள் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த கேபிளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு 4 சோடி வயர் இருக்கின்றது. உள்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 சோடி வயர் இருக்கு, வயர்கள் இருக்கின்றன, சின்ன வயர்கள். இவை வந்து மிக இலகுவாக நாங்கள் இதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த வயர், 1 சோடி வயர் இதுதான். இதை போல 4 சோடி இருக்கும் உள்ளுக்கு இந்த கனெக்ஷன் கேபிளில். அதை நீங்கள் ஒரு நல்ல இப்படி கொண்டு ஒரு நீளமான ஒரு வயர் எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்கள் வீடு முழுவதும் ஒரு சின்ன வயரிங் ஒன்றை செய்து கொள்ளலாம். அதாவது ஒரு டிசி கரண்டுக்குரிய வயரிங்கை நீங்கள் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது மிகவும் ஒரு இலகுவான ஒரு வழிமுறை. அதே போல் வற்றியிலிருந்து கரண்டை குறைவாக இருக்கும். அதே போல் இதை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது வந்து ஒரு சுவிட்ச், ஒன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று வச்சுக்கொள்ளுங்கோ. இதை வந்து நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி உங்களது ஒவ்வொரு அறைக்கும் பயன்படுத்துகின்ற போது இதனை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் இதுதான் இந்த லைட். இது வந்து எல்இடி லைட். இதே போல் 10 லைட்டை வந்து ஒரு 12 வோல்டேஜ் பேட்டரியில் வந்து போட்டுக்கொள்ளலாம். அவை வந்து ஒளி குன்றாமல், அதாவது வந்து அதே பவரில் வந்து எரியக்கூடியதாக இருக்கும். மிக நீண்ட மணத்தியாலங்கள் இந்த இது வந்து எல்இடி பல்ப் என்றபடியினால் வந்து நீண்ட மணத்தியாலங்கள் இது எரியக்கூடியதாக இருக்கும். இதுக்கு பின்னால் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த டபுள் டேப் இருக்கின்றது. இதை நாங்கள் சுவரில் ஒட்டிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு இலகுவாக மின்கலம் கிடைக்கும் எங்கே என்று சொல்லி சொன்னால், உங்களிடம் ஒரு உந்துருளி இருக்குமாக இருந்தால், உங்களிடம் மோட்டார் சைக்கிள் இருக்குமாக இருந்தால் ஒரு 12 வோல்டேஜ் பேட்டரி உங்களுக்கு அங்கே கிடைக்கிறது. மற்றது வந்து இந்த லைட் வந்து உங்களது மோட்டார் சைக்கிள் பேட்டரியில் போடலாம். இது வந்து பேட்டரிக்கு வந்து பாதிப்பினை ஏற்படுத்தாது என்று சொன்னால், இது வந்து மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்தி இயங்கக்கூடிய ஒரு லைட் தான் இது. ஆகவே இதை நீங்கள் பயமில்லாமல் போடலாம், உங்களோட பேட்டரிக்கு எந்தவித பாதிப்பினையும் ஏற்படுத்தாது. சரி, இதை என்ன மாதிரி செய்கிறதுன்றதை பாருங்கள். நான் ஏற்கனவே இப்போ நாங்கள் இருக்கிற வீட்டில் வந்து இந்த வயரிங்கை செய்திருக்கிறேன். நான் ஏற்கனவே இது செய்து பயன்படுத்துகிறேன். அது தொடர்பாக தான் உங்களுக்கு நான் இதை சொல்லியிருக்கிறேன். இது வந்து பலருக்கு பயன்படும் என்று நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால், இந்த காலத்தில் மெழுகுதிரியும் இல்லை, மண்ணெண்ணையும் இல்லை. இப்படி ஒரு இதை நீங்கள் உங்களது வீட்டில், அதாவது ஒரு விளக்கு, மண்ணெண்ணையில் எரிகின்ற விளக்கின் ஒளியினை விடவும், மெழுகுதிரிகின்ற ஒளியினை விடவும் மிக நல்ல ஒரு வெளிச்சத்தை இந்த லைட்டுகள் தரக்கூடியவை. இதை நீங்கள் இதை வந்து இலகுவாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம்னு சொன்னால், இது இப்படி ஒரு கோர்வையாகத்தான் வரும். நீங்கள் ஒரு 10 லைட் எடுத்தீங்கன்னு சொன்னால் இப்படி இப்படி கட் பண்ணுவோம். இந்த இந்த இடத்த கட் பண்ணிங்கன்னு சொன்னால் இங்கே வயர் இருக்குது, கட் பண்ணி இந்த நிலத்தை வந்து இந்த இதுக்கு எடுத்துக்கொள்ளலாம். மற்றது பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 சைட் டேப் இருக்குது பாருங்கள், கண்டு பக்கம் ஒற்றொரு டேப் இருக்குது. அப்போ நீங்கள் பின்பக்கத்தை கலட்டி போட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னா, சுவரில் வந்து இப்படியே ஒட்டி விட்டீங்கன்னு சொன்னால் அது அப்படியே கலராமல் இருக்கும். சரிதானே, இப்படி நீங்கள் செய்து கொள்ளலாம். மின்கலத்திலிருந்து தேவையான நேரம் கரண்டை எடுப்பதற்காக இது போன்ற ஒரு டிசி கனெக்டரை வச்சுக்கொள்ளுங்கோ. இப்போ நான் வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிசி கனெக்டரில் டிசி ஜக் பீமேல் என்று சொல்கிறது. அதாவது வந்து மின்சாரத்தை வாங்குகின்ற படியினால் வந்து இதனை பீமேல் என்று சொல்கிறது. இதனை நீங்கள் உங்களது பழைய ரேடியோக்களில் வந்து இதனை கலட்டி கொள்ளக்கூடியதாக இருக்கும், அல்லது கடைகளில் கூட இந்த டிசி ஜக் பீமேல் இருக்கின்றது.
சரி, இந்த மோட்டார் சைக்கிள் பேட்டரியிலிருந்து கரண்டை வெளியில் எடுக்கிறது என்னன்றது பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் தான் பேட்டரி இருக்கும். இந்த கேஸை நீங்கள் காட்டிக்கொள்ளுங்கோ. இதில் ஒரு நட் இருக்குன்னு நான் அதை கலட்டி இருக்கிறேன் ஏற்கனவே. சரி, இந்த கேஸை வந்து நாங்கள் இப்படி கலட்டினோம் என்று சொல்லி சொன்னால் இந்த இடத்துல ஒரு பேட்டரி இருக்கின்றது. இதுதான் வந்து 12 வோல்டேஜ் பேட்டரி. இந்த மின்கலத்திலிருந்து கரண்ட் எடுத்து தான் நாங்கள் இந்த வீட்டில் வந்து லைட் எரிய வைக்க போகின்றோம். சரி, இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டும் என்னென்று சொல்லி சொன்னால் அடிஷனலாக வந்து இதிலிருந்து ஒரு பயர் மூலமாகத்தான் இந்த கரண்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீலமும் ப்ரௌனும் கலந்த ஒரு மெல்லிய பயர் தான் இது. பைக்கின் ஏனைய பார்ட்ஸ்களில் முட்டக்கூடிய இடங்களில் வந்து இந்த இதை நேரடியாக முட்ட விடாமல் இந்த பயரை சுற்றி கருப்பு வயரிங் டேப்பை சுற்றுவோம். சரிதான், இந்த வயரை சுற்றி கருப்பு வயரிங் டேப்பை வந்து நீளமாக சுற்றி வச்சுருங்க. இதில் வந்து ப்ளஸ் ஐயும் இதில் மைனஸ் ஐயும் வந்து இதுதான் வந்து பேட்டரிய ப்ளஸ், இது மைனஸ். அப்போ மைனஸில் வந்து நீளத்தையும் ப்ளஸில் ப்ரௌனையும் கொடுத்து போட்டு அப்போ இந்த வயரை வந்து இப்படியே பாதுகாப்பாக வந்து இந்த பெட்ரோல் டேங்கிக்கு கீழாக அதில் முட்டாமல் அப்படியே கீழாக கொண்டு வந்து இதுக்காக நாங்கள் எடுத்துருக்கிறோம். அப்படியே இதில் ஒரு டிசி ஜாக் மேல் பொருத்திருக்கு பாருங்க. இதுதான் அந்த டிசி ஜாக் மேல். இதை வந்து இதில் பொருத்துவதன் மூலம் கொஞ்சம் பாதுகாப்பு கிடைக்கும். ஏன்னு சொன்னால் உங்களோட பைக் வந்து மலையில் நினைஞ்சாலும் வந்து இதில் ஷோட் பண்ணுற இது பிரச்சனை இருக்காது. அதனால் வந்து இந்த இடத்த வந்து நீங்கள் இந்த டிசி ஜாக் மேலே வைத்து கொள்ளலாம். இதை வந்து நீங்கள் தேவைக்கேற்றாப்போல் வந்து இதோட வந்து உங்களுக்கு கரண்ட் கட் பண்ணுற நேரங்களில் வந்து டிசி ஜாக் பி மேல வந்து இதோட பொருத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதனை வந்து நீங்கள் ஒரு பாதுகாப்பான முறையில் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் தயார்படுத்தி வைத்து கொள்ளலாம். இதனை இப்போ பாருங்கள், அந்த டிசி ஜாக் பி மேலே வந்து இதோடு நாங்கள் பொறுத்துக்கொண்டோம். பொருத்திய உடனே வந்து இந்த பயரூடாக இந்த மெல்லிய பயரூடாக வந்து நாங்கள் வீட்டுக்குள் மின்சாரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த டிசி கனெக்டரை நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ப போல் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இதில் பாருங்கள், நான் ஏற்கனவே கனெக்ஷன் கொடுத்துருக்குன்னு இதில் வந்து ஒரு ஒன் ஆஃப் பட்டன் ஒன்று வச்சுருக்கோம். அதே போல் இந்த லைட் எரிஞ்சு ஒன்று இருக்குது. ஏற்கனவே ஒரு சின்ன பேட்டரியில் வந்து இந்த இதை நான் போட்டிருக்க அப்படியே என்னென்னு சொன்னால் இப்போ இருட்டு, அதோட மின்சாரத்தை கட் பண்ணி இருக்கிறார்கள். அதனால் வந்து இந்த லைட் வீட்டில் எரிஞ்சு கொண்டு இருக்குது. இதோட நான் பைக்கின் கரண்டையும் கொடுத்துருக்குறேன். இந்த பைக்கின் கரண்டை கொடுத்துருக்கணும் அப்படினால வந்து அதை நான் இந்த சுவிட்சை போடுகின்ற போது அது இரண்டு மின்கலத்தினுடைய கரண்ட் வந்து பாருங்கள் நல்ல பவராக இருக்குது. இப்படி ஒரு செட்டப்பை நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. உங்களது தேவைக்கேற்ப இது வந்து ஒரு மிகவும் இலகுவான ஒரு விடயம்தான். அதாவது மின்சாரம் அடிக்கடி நாட்டில் தடைப்படுகின்றதுனால வீடு இருளில் மண்டி கிடக்காமல் இப்படி ஒரு சின்ன ஒரு முயற்சியினை நீங்கள் மேற்கொள்ளலாம். ஏன்னு சொன்னால் மண்ணெண்ணைக்கும் தட்டுப்பாடு இருக்கின்றது, மெழுகுதிரிக்கும் தட்டுப்பாடு, அதோட மெழுகுதிரி நாளுக்கு நாள் வெளியேறி கொண்டு போகின்றது. ஆகவே இந்த ஒரு சின்ன செட்டப்பை நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்பொழுது நான் வந்து இந்த பைக்கின்ற பேட்டரியிலிருந்து கனெக்ஷன் கொடுக்கின்றபடியினால் வந்து இந்த சின்ன பேட்டரியை நான் கலட்டி போடுவேன். இதை செய்து பாருங்கோ. இது மிகவும் ஒரு இலகுவான விடயம்தான். இது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்றபடியினால் தான் நான் இந்த வீடியோவை தயாரித்து வெளியிட்டிருக்கிறேன். நன்றி. நாளந்த செய்திகள், அரசியல் பார்வைகள், அறிவியல் கண்ணோட்டங்கள், கல்வி வழிகாட்டிகள் என்பவற்றை காண மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகிலுள்ள மணி பட்டனையும் மறக்காமல் அழுத்துங்கள்.